யாத்தஜனிஹந்தூ பிதத்துவமன்யேஷு விச்சாரியதூண்ணம் ஸ்தம்பே அவதாரஸ்தமரண்யலப்யம் லக்ஷ்மீந்திரசிம்ஹம் சரணம் பிரபத்யே. வேதாந்ததேசிகயதீந்திரகடாக்ஷலப்தத்ரய்யம் ததாரமணபத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்யேதி துர்யகிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதயதி சீகரமஸ்ரயாமஹாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியக் கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. இன்றைய தினம் கண்ணினுன் சிறுத்தாம்பு ஆறாவது பாசுரம். இப்போ இதுக்கு முன்னாடி ஐந்தாவது பாசுரத்தில் என்ன சொன்னார்னாக்கா, அடியேன் சதிர்த்தேன் என்னே அப்படின்னு சொன்னார். அந்த சதிர்த்தேன் என்னேன்ற பதத்துக்கு எந்த மாதிரி ஆயிருக்கேர் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்கிறேன். அதாவது சதிர்த்தேன் என்னேன் அப்படின்னாக்கா, சதிர்த்தேன்னாக்கா கிருதஜ்ஞதானே, கிருதஜ்ஞனானே, அதாவது செய் நன்றி அப்படின்னு சொல்லுவா. கிருதஜ்ஞன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆழ்வாருக்கு அடியேன் கிருதஜ்ஞனானேன் அப்படிங்கிறா போல் போன பாசுரத்தில் சொன்னான். இந்த பாசுரத்தில் எந்த அளவுக்கு ஆழ்வாருக்கு கிருதஜ்ஞனாக ஆயிருக்கார் அப்படிங்கிறத தெளிவாக இந்த பாசுரத்தில் சொல்கிறார். ஆறாவது பாசுரத்தில், இன்னு தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த வருளினான் குன்னமாட திருக்குருகூர் நம்பி என்னுமென்னை இகழ்விலன் காண்மினே அப்படின்ட்டு. இன்னு தொட்டும் எழுமையும் எம்பிரான், அதாவது சதிர்த்தேன் என்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு மதுரகவி ஆழ்வார் ஆழ்வாருக்கு எந்த அளவுக்கு கிருதஜ்ஞனானே, அதாவது அவருடைய ஆழ்வாருடைய திருக்குணங்களை நாள்தோறும் பாடின்றிருக்கிறா போல ஒரு விஷயம் அடியேன் விஷயத்தில் நடந்திருக்கு. அதனால் இன்னு தொட்டும், இன்னு தொட்டும்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, இன்று முதலாக இன்னையிலிருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி, இன்னு தொட்டும் எழுமையும் எம்பிரான். எழுமையும்னாக்க இந்த இடத்துல ஏழு ஜென்மம்ன்றது நம்ம உபலக்ஷணமாக சொல்கிறோம். எத்தனை நம்ம கர்மம் ஏழு ஜென்மந்தான்றது கிடையாது. நாம் எவ்வளோ தூரம் கர்மா பண்ணியிருக்கோம், அந்த கர்மாக்களை எத்தனை ஜென்மம் எடுத்தாக்கா நாம் அனுபவித்து தீர்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு கர்மாவை அனுபவித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அதில் நிறைய பழைய பலவித கர்மாக்களை பண்ணிடுறோம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஏழு ஜென்மான்றது மாத்திரம்தான்றது சொல்ல முடியாது. இந்த இடத்துல எழுமையும் எம்பிரான்னாக்கா ஏழு ஜென்மான்றது ஒரு உபலக்ஷணத்துக்காகத்தான், ஒரு ஔபச்சாரிகமாக தான் சொல்லியிருக்கே தவிர்த்து, எழுமையும் எம்பிரான் இன்று முதல்லேருந்து ஆரம்பித்து எம்பெருமா ரொம்ப இன்று தொட்டும் எழுமையும், ஏழேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் பல ஜென்மங்கள் எடுத்தாலும்னு அர்த்தம். பல ஜென்மங்கள் எடுத்தாலும் ஆழ்வாருடைய திருக்குணங்கள் திருப்புகழ் அதை நான் பாடிண்டே இருப்பேனா. எப்படி பாடிண்டே இருப்பேன்னு சொல்கிறேன்னாக்கா, இன்னு தொட்டும் எழுமை எம்பிரான் நின்று நின்று தன் புகழ், ஆழ்வாருடைய புகழ்களை பாடிண்டே இருப்பேன்னு சொல்கிறார். எந்த மாதிரி பாடிண்டே இருப்பேன்னு சொல்கிறேன்னாக்கா, நின்று நின்றுனாக்கா ஆழ்வாருடைய புகழ்னாக்கா அவருடைய அனுபவம், அவர் விஷயத்தில் மிகவும் ஈடுபட்டு மிகவும் சம்பந்தப்பட்டு ரொம்பவும் ஆத்மார்த்தமாக அப்படின்றா போல் அர்த்தம். நின்று இன்று முதல் ஏழேழு ஜென்மங்களுக்கும் ஆழ்வாருடைய திருப்புகழை பாடிண்டே இருக்க போகிறேன். அப்படிப்பட்டதான ஒரு அனுக்கிரகம் ஆழ்வார் அடியேனுக்கு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக தெரிவிக்கிறேன். எனக்கா இதுக்கு முன்னாடியே திரிதந்தாகிலும் தேவபிரானுடை நாவினால் நவிற்று இன்பமீதினேன் அப்படிங்கிற பாசுரத்தெல்லாம் திருப்புகழில் பாடிண்டே இருப்பேன். அது ஒன்று தான் போகிறோம், உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்
அப்படின்னு சொல்கிற ரீதியில் ஆழ்வாருடைய புகழை பாடுறதுன்றது ஒன்று இருந்துடுத்துனாக்கா போகிறோம், வேறு எதுவும் தேவையில்லைன்ற ரீதியில் தான் ஆழ்வார் தன்னுடைய காலத்தை கழிச்சுட்டுருக்கார். அந்த விஷயத்தை தான் இந்த பாசுரத்தில் இன்னும் இதுவாக அழுத்தமாக சொல்கிறார். அதாவது போன பாசுரத்தில் சதிர்த்தே நின்னேன், சதுரனானேன்னாக்கா தகுந்ததார்போல் ஆழ்வாருக்கு ஏற்றபடி தகுந்தனாக கிருதஜனாக ஆனேன். கிருதஜன்னாக்கா நமக்கு ஒரு விஷயம் பண்ணான்னாக்கா பிரத்யுபகாரமாக ஏதாவது பண்ணுவோமோ இல்லையோ அதைத்தான் கிருதஜதேன்னு நன்றி தெரிவிப்போம் அப்படின்னு அந்த கடைசி பட்சம் நன்றியாவது தெரிவிப்போம். அதைத்தான் ஆழ்வார் பண்ணுறார். என்னன்னாக்கா ஆழ்வார் அந்த அளவுக்கு அவருக்கு ஞானமாகிற செல்வத்தை அருளி இருக்கு. அதனால் ஆழ்வாருடைய திருப்புகழ்களை அவருடைய குணங்களில் ஈடுபட்டு நன்றாக சம்பந்தப்பட்டு நின்று தன் புகழ் ஏத்த வருளினான். ஏத்தன்னாக்கா துதிக்கும்படி, துதிக்கும்படின்னாக்கா அவருடைய கீர்த்தனைகள் அவருடைய புகழ்களை சொற்களால் படிக்கும்படி ஏத்த வருளினான். ஏத்தனாக எதையோ ஒன்றத்தை சொல்லி ஆழ்வாரை துதிக்கிறத காட்டும் தகுந்த குணங்களை இட்டு தகுந்த சொற்களை உபயோகப்படுத்தி ஆழ்வார்களை துதிக்கிறதுன்றதும் பெரிய காரியம். அந்த மாதிரி என்ன பண்ணாத விஷயம் சொல்ல போகிறதில்லை, இல்லாத விஷயத்த சொல்ல போகிறதில்லை. அந்த விதத்தில் தகுந்த விஷயங்களையும் தகுந்த சொற்களையும் தகுந்ததார்போல் அவரை துதிக்கும்படி அனுகிரகம் பண்ணியிருக்கேர். அதனால் நின்று தன் புகழ் ஏத்த வருளினான். ஏத்த வருளினான்னாக்கா அந்த மாதிரி புகழ் பாடுவதற்குண்டான யோக்கியதையை அடியேனுக்கு ஆழ்வார் அருளியிருக்கிறார். அதில் ரொம்பவும் சந்தோஷப்படுறேறாம். அதான் இன்னு தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த வருளினான். அதாவது ஆழ்வார் இவருக்கு உபகரித்தது, உபகாரம் என்னக்கா போன பாசுரத்தில் பார்த்தோன்னாக்கா நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெலாம். முன்னெலான்றதுக்கு அர்த்தம் கேட்டா, முன்னெலான்னாக்கா என்ன, மடவாரையும் அப்படின்றதுக்கெல்லாமும் கூட அர்த்தம் கேட்டா அப்படின்னாக்கா அப்படின்னா என்னன்னாக்கா ஆழ்வார் என்ன பண்ணுறேன்னாக்கா தத்துவஞானத்தை விட்டுட்டு எந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணுமோ அதை விட்டுட்டு வேண்டாத விஷயங்களை தேடி போய் தெரிஞ்சுண்டு அதற்கு ஏற்ற பொருளை சம்பாதிப்பதற்கோசரம் எல்லா இடத்துலையும் அலைஞ்சின்றிருந்தேன். அதனால் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், வேண்டிய விஷயங்களை விடுத்து வேண்டாத விஷயங்களை சம்பாதிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை தேட போய் எதையோ எதிர்பார்த்து மிகவும் அதிகமாக கிடைத்தார்போல், ஒரு இடத்துல சரி ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு கிடைச்சா போகிறோன்னு ஒரு இடத்துல தேடுறான்னாக்கா அந்த இடத்துல தங்க புதையல் ஆட்டுதுன்னாக்கா எவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. அந்த மாதிரி ஆழ்வார் தேவையில்லாத விஷயங்களாகட்டும் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் பிரவர்த்திக்க எதேதோ தேடிண்டு போகின்னு இருக்கிற இடத்துல ஆழ்வார் நம்மாழ்வார் இவருக்கு பொக்கிஷமாக கிடைச்சாராம். செம்பொன்மாட திருக்குறுகூர் நம்பி, எதையோ தேடி போய் தங்கம் கிடைத்தார் போல செம்பொன் மாட எல்லா விஷயத்துக்கும் அருமருந்தாகவும் என்னை திருத்தி வேறு விஷயங்கள் செல்லாதவாறு எது தேவையோ அதை தனக்கு அருளி அதில் ஈடுபட வைக்கக்கூடியதா ஈடுபட வச்சவரான ஆழ்வார் அப்படின்னு போன பாசுரத்தில் கொண்டாடினார் ஆழ்வார். அப்பேற்பட்ட உபகாரம் பண்ணவரான எனக்கு நான் அவருக்கு கிருதஜனாக ஆகிறேன் அப்படிங்கிற போல இந்த பாசுரத்தில் ஆழ்வாருக்கு ஒரு கிருதஜதை தெரிவித்த போல அந்த கிருதஜதைக்கு ஆழ்வார் எந்த அளவுக்கு இருக்கான்றத இந்த பாசுரத்தில் சொல்கிறார். சதிர்த்தே நின்னேன், அதுதான் இன்னு தொட்டும் எழுமை எம்பிரான். போன பாசுரத்தில் சொன்னப்பட்டபடி என்ன தவறான திசையில் போக இருந்த என்ன திருத்தி எந்த விஷயங்கள் தேவையோ அதை கொடுத்து உபகரித்து என்னை நல்ல பொருளாக்கினவனான என்னை ஆழ்வாருக்கு சதிர்த்தே நின்றேன், மிகவும் கிருதஜ்ஞனானேன். நின்று தன் புகழ் ஏத்த வருளினான் குன்னமாட மடவாரையின் போன பாசுரத்தில் இருக்கக்கூடியதான முன்னெலாம்னாக்கா அனாதின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்.
எனக்கா ஆத்மா பெருமாளுக்கு சொந்தம். அப்படி முன்னெல்லாம்னாக்க முந்தியெல்லாம், ஆரம்பம் இல்லாததான அப்படின்ற போல் அர்த்தம். மடவாரையும்னாக்க வேண்டாத விஷயங்கள்னு சொல்லலாம், பரஸ்திரீ அப்படின்ற போல் அர்த்தம். எனக்க பரஸ்திரீ விஷயங்கள்லாம் ஆசைப்படுறது வேண்டாதது தானே, அதை திருத்தி ஆழ்வார் எந்த விஷயம் தேவையோ அதை உபகரித்து ஒரு பொருளாக்கியிருக்கார் அப்படிங்கிறதுல ஆழ்வார் சந்தோஷப்படுறாராம். ஆக அந்த அளவுக்கு உபகரித்தவரான ஆழ்வாருக்கு அடியேன் மிகவும் சதிர்த்தேனின்னு போன பாசுரத்தில் சொன்னதை இந்த பாசுரத்தில் அவருடைய புகழை ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அவருடைய புகழை பாடிண்டே இருப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்ற போல் முதல் பாதிக்கு அர்த்தம். இன்னு தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த வருளினான். மூணாவது பாதம் இரண்டாவது பாகம், குன்னமாட திருக்குருகூர் நம்மி என்னுமென்னை இகழ்விளன் காண்பினேன். அதாவது ஆழ்வார் அடியேன் பேரில் எவ்வளவு தூரம் ஒரு ஆசை வச்சுருக்கார், பற்று வச்சுருக்கார், ஒரு அன்பு வச்சுருக்கார், விஸ்வாசம் இத்தியாதிகள்லாம் இருக்குன்னாக்கா ஆழ்வாரை எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலும் நம்ம ஆழ்வாரை தவிர்த்து வேறு எங்கும் போக மாட்டேன், அதையும் மீறி ஒரு இடத்துல போகக்கூடிய சூழ்நிலையும் வந்தாலும் செல்லவும் மாட்டேன் அப்படிங்கிற போல் ஆழ்வாருக்கு திருடமான சிந்தனை. ஒருவேளை என்னுடைய மதிமயங்கி வேறு ஏதோ ஒரு விஷயத்தினால ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஆழ்வாரை இகழ்ந்தாலும்னாக்க மரியாதை குறைவாகவோ வேறு எதுவாகவோ விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆழ்வாரை விடுத்து வேறொரு இடத்திற்கு செல்லறதில்லாமும் அது ஒரு இகழறதுல ஒரு இது கணக்கு தான். அந்த மாதிரி ஏதாவது நான் நடந்தாலும் என்னை கைவிட மாட்டார்ன்றதுல ஒரு விஷயத்துல சிந்தை ரொம்பவும் விசுவாசமாக இருக்கேனா ஆழ்வார், நான் நிகழ்ந்தாலும் என்னை ஆழ்வார் கைவிட மாட்டார், எப்பொழுதும் எக்காலத்துக்கும் என்னை கைவிட மாட்டார்ன்றதுல அவ்வளவு தூரம் விசுவாசமாக இருந்து ஆழ்வாரின் மீது அது ஒரு அவ்வளோ திருட சிந்தனை நம்பிக்கையோடு இருக்கிறான். யார் மேலன்னாக்கா குன்னமாட திருக்குருகூர் நம்பி. போன பாசுரத்தில் செம்பொன்மாட திருக்குருகூர் நம்பின்னு சொன்னேன், செம்பொன்மாட இவர் எதையோ தேடி போய் தங்க புதையல் கிடைச்சார் போல ஆழ்வார் இவருக்கு ஆச்சாரியனாக கிடைச்சாரோ இல்லையோ, அந்த குன்னமாட திருக்குருகூர் நம்பி திருநகரிக்கு நாயகனான நம்மாழ்வார் திருக்குருகூர் நம்பி என்னும் என்னை எப்பொழுதும் என்னை எப்பொழுதுமே என்னை கைவிட மாட்டேறோம், நான் அவரை இகழ்ந்தாலும் என்னை அவர் கைவிடணுன்ற ஒரு சிந்தனை லவ லேசங்கூட ஆழ்வாருக்கு வராதான். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார், என்னுமென்னை இகழ்விலன் காண்மினே, எப்பொழுதும் என்னை கைவிட மாட்டார் என்பது இது பிரத்யக்ஷம். காண்மினேன்னாக்க பிரத்யக்ஷம்னாக்க அது ரொம்பவும் பிரத்யக்ஷமாகவே தெரியுது, ஸ்பஷ்டமாகவே தெரியுது, இது அனுபவத்திலேயே நான் காண்கின்றேன். இவ்வாறாக தனக்கு ஆச்சாரியனாக இருந்து எல்லா விதத்திலும் எல்லா விஷயத்திலும் உபகரித்து தன்னை ஒரு பொருளாக்கினதான ஆச்சாரியனுக்கு என்றும் கிருதஜனாக இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்தின் மூலியமாக ரொம்பவும் ஸ்பஷ்டமாக சாதித்தார் ஆழ்வார். அதுதான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். மேலும் அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.